வணக்கம். இப்போ நான் வந்திருக்கிறது பொம்மச்சத்திரம். பொம்மச்சத்திரம் அப்படிங்கிறது சென்னை ட்ரிப்ளிகேன் பகுதியில் மிக மிக பிரசித்தமான ஒரு இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை எடுக்கணும்னா வீடியோ நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ், எல்லாம் பல பலன்னு தக தகன்னு மின்ற மாதிரி எல்லாமே புது வரவா அழகான சிலைகளை இங்கே பார்க்க முடியுது. வாங்க, இது கண்ணுக்கு விருந்தா அமையக்கூடிய ஒரு விலாகா இருக்க போகுது. வாங்க, ஒவ்வொரு சிலையா நம்ம மைனூட்டா பார்த்து ரசிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது அஷ்டலக்ஷ்மி. அந்த முகம் அவ்வளவு அழகா, நான் ஒவ்வொரு முறையும் இங்க வரும்போது இந்த அஷ்டலக்ஷ்மி எப்படிதான் இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கஜலக்ஷ்மி இருக்கிற கோலத்தை பாருங்க. அந்த ரெண்டு யானையும் சைட்ல சப்போர்ட்டா தனியா கொடுத்துருக்காங்க. சந்தான லக்ஷ்மியும் அப்படிதான், அந்த குழந்தை மடியில உட்கார்ந்துருக்கிறது. எல்லாமே பார்க்கும்போது இந்த அஷ்டலக்ஷ்மி அவ்வளவு யூனிக்கான அழகான செட்டு. அதுக்கு அடுத்த சைஸ்ல இருக்கிற அஷ்டலக்ஷ்மி தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஸோ சைஸ் குறைஞ்சாலும் அந்த முக அழகு, அந்த நேர்த்தி எல்லாம் குறையாம கலைவண்ணத்தோடு அதை பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, அந்த முகத்தில் வந்து இந்த தேஜஸ் குறையாமல் ரியலாக அம்பாலை பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய ஒரு பியூட்டின்னு சொல்லணும். இப்போ கீழே வந்து நிறைய மீனாட்சி திருக்கல்யாணம், அதே மாதிரி இங்கே கிருஷ்ணர் கல்யாணம், ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம், எல்லாம் வரிசையாக கல்யாணங்களாக வச்சுருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா பாருங்கள், இங்கே ராதாவுக்கு சிகை அலங்காரம் செஞ்சு கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி இங்கே டான்ஸிங், வீணை வாசிக்கிறது, மத்தளம் அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சி. ராமாயணத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கதையுமே ரொம்ப சூப்பராக, அந்த கதைகள்லாம் ராமாயணத்தில் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் அழகாக பொம்மைகள் வச்சு, சபரி இலந்த பழம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சி, அக்னி பகவான் அதாவது ராம ஜனனம் அதுக்கான காட்சி, அதே மாதிரி ராவணனுடைய தர்பார் இருக்கக்கூடிய காட்சி, ராமர் சீதா பட்டாபிஷேகம் அந்த காட்சி, ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ அழகான ஒரு தத்ரூபமாக ஜனக மகாராஜா பக்கத்தில் சீதா நிற்கிறாங்க, இந்த பக்கம் ராமர் வந்து வில்ல வளைக்கிற வில்லு அந்த சிவதனுசு வளைக்கக்கூடிய அந்த காட்சி தான். அம்பாள் புலி வாகனத்தில் அவ்வளவு தேஜஸோட அழகாக இருக்காங்க. ஏகபாத மூர்த்தி இவர் பார்த்தீங்கன்னா, சில கோயில்களில் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுதையில் இருக்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன். சிவன் நடுவில் இருக்காரு, வலது பக்கம் பிரம்மாவும் இடது பக்கம் மகாவிஷ்ணுவும் ஒரு பாதத்தில் நிற்பார் சிவன். ஏகபாத மூர்த்தின்னு பேரு. இந்த பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டம் ஆடக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், திரௌபதிக்கு இந்த துகிலுரிய கூடிய காட்சி, அதில் தான் அவங்க கை தலைமையில் கூப்பி நிற்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே யாகசாலையிலேருந்து, யாக குண்டத்துலேருந்து அவர் ராமர் ஜனனத்துக்கான காட்சி இங்கே பார்க்குறீங்க. அதே மாதிரி துலாபாரம் அப்படிங்கிற ஒரு காட்சி, பாமா ருக்மணிக்கு நடுவில் வரக்கூடிய அந்த சண்டை, அதனால் அந்த காட்சி, இதெல்லாம் புராண கதைகளில் வரக்கூடியது. ஸோ கும்பகர்ணனே பாருங்கள், ரெண்டு ஸ்டைலில் இருக்குது. இவர் நல்லா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒரு அசுரன் மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நல்ல கெத்தான ஒரு அசுரன் மாதிரி அவர் படுத்துட்ருக்காரு. கும்பகர்ணன் மேலே எல்லாம் படி போ, அதாவது ஒரு ஏணிப்படி போட்டு ஏறி, அதுக்கப்புறம் அந்த அவரை எழுப்புறதுக்கான வாத்தியங்கள்லாம் இசைச்சு எழுப்புற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணாவதாரத்தில் வரக்கூடிய காட்சிகளும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளை மடியில் வச்சு சாப்பாடு ஊட்டக்கூடியது, அதே மாதிரி ராம ஜனனம், கிருஷ்ணாவதார காட்சிகள் எல்லாமே, ராமாயணம் மகாபாரதத்துடைய காட்சிகள் எல்லாம் நிறைய இங்கே பார்க்க முடியுது. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாட்டிய அரங்கேற்றம் பண்ணுறதா இருக்கட்டும், நாட்டியாஞ்சலி விழா நடக்குது, அதுதான் அங்கே காட்டியிருக்காங்க. ஸோ நாட்டிய நடனம் அங்கே இருக்கு, நடுவில் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற மாதிரி. ஸோ காற்று அசுரனை வதம் பண்ணக்கூடிய காட்சி தான் இது. வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிட்டு போகிறதே, விதவிதமான மாடலில் நாலு டைப்பில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி வெவ்வேறு க்ரியேட்டிவிட்டியில் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் மாதிரி இங்கே மலை மேலே இருக்கிற மாதிரி ராகவேந்திரர், இந்த செட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே இப்போ நம்ம ராமர் பட்டாபிஷேக காட்சியிலேருந்து போயிடலாம்.
ஸோ ராமர் அழகாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஆஞ்சநேயர் இங்கே இருக்காரு. சீதாவோட அமர்ந்திருக்கிறது பெருமாள். அழகாக இருக்காங்க. மேலே பாலாம்பிகை அவ்வளவு நகைகள் போட்டு தேஜஸ்வரூபினியாக இருக்காங்க. இந்த இடமே ட்ரிப்ளிகேனில் இருக்கிறதுனால ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் இங்கே ரொம்பவே அப்படியே அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறது அவரோட முகத்தில் தெரியுது. ஸோ இந்த ஊருக்கான பெருமாளாக இருக்காரு. அதே மாதிரி ராமானுஜர், தர்மசாஸ்தா ஐயப்பன், ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாளுடைய உற்சவ மூர்த்தி அப்படி வரிசையாக அந்த உற்சவ மூர்த்தியில் நிறைய நம்ம பார்க்க முடியுது. மேல் வரிசை பூரா உற்சவ மூர்த்தி சிலை. ஸோ பார்த்தசாரதி பெருமாளுக்கு முகத்தில் நிறைய தழும்புகள் இருக்கும். அதே மாதிரி தான் தேவராஜ பெருமாளுக்கும், ஸோ காஞ்சிபுரம் பெருமாளுக்கும் அந்த மாதிரி. அதனால் இதில் என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல எது பார்த்தசாரதி பெருமாள்னு. ஆண்டாள் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க பாருங்கள். அவங்க முகத்தில் அந்த அந்த முகம் அந்த கண்கள் வந்து இப்படி ஓர பார்வை பார்க்கக்கூடியது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் வடலூர் ராமலிங்க அடிகளார், பாண்டுரங்கன் ருக்மிணி என்ன வேலைப்பாடு, உடம்பு பூரா நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டி பண்ணியிருக்காங்க. மலேசியா முருகர், சிவபார்வதி நடனம் பாருங்கள், அந்த கால் அழகு, பார்வதியுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது. பாலாம்பிகையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், முகத்தில் அப்படி கிளி கொஞ்சுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாமரைப்பூவில் அழகாக உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய பின்னலில் நிறைய நகை போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. யசோதா அம்மா பால் கறக்க வந்திருக்காங்க. கண்ணுக்குட்டியும் சரி கிருஷ்ணரும் ரெண்டு பேருமே யசோதாவை பார்க்குற மாதிரி காட்சி. மாடும் கண்கள் அழகாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. முருகர் பாருங்க எவ்வளவு தேஜஸோட அவர் நிற்கிறதே. இங்கே வந்து அந்த பியூட்டி எங்கேருந்து தான் இவ்வளோ அழகாக இந்த சிலைகளை பார்க்கும்போது எல்லாத்தையும் அள்ளிக்கணும் போல இருக்கும். தசாவதார செட்டு பாருங்கள், பளிச்சு பளிச்சுன்னு அந்த பெயிண்டிங் கலரிங்கு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி திவ்ய தேச பெருமாள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேச பெருமாளும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. காஞ்சியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களே நிறைய உண்டு. ஸோ வரிசையாக இதையே ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணலான்ற மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சக்கரபாணி சாரங்கபாணி அந்த அவங்களெல்லாமும் பார்க்க முடியுது. நாச்சியார் திருக்கோலம், ஒவ்வொரு கோயில்லையும் மகாவிஷ்ணுவுக்கு பெண் அலங்காரம் நாச்சியார் அலங்காரம் பண்ணி அப்படி வைப்பாங்க, அதுதான் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்கிறது. அந்த நாச்சியார் திருக்கோலமே அங்கங்கே இருக்கக்கூடிய தாயார் எல்லாம் மட்டுமே, ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தாயார் மட்டும் தனியாக ஒரு ரோலை வச்சுருக்காங்க. நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லி பெருமாளுக்கு செய்யக்கூடிய பெண் அவதாரங்களை ஒரு ரோலை வச்சுருக்காங்க. அடுத்து நரசிம்மருடைய நவ நரசிம்மர்னு சொல்லி 9 நரசிம்மர் திருக்கோலத்தை அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது அஷ்டலக்ஷ்மியை வரிசையாக மண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே நரசிம்மரும் மகாலட்சுமியோட இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே முருகர், முருகரே வந்து வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம நிறைய பார்க்க முடியுது. கிருஷ்ணர் ஆண்டாளோட சிவபெருமானும் சூப்பரான அழகான ஒரு சிவபெருமான் பார்க்க முடியுது. பக்கத்திலே காயத்ரி தேவி இருக்காங்க. பக்கத்தில் மகாலட்சுமி கலசத்தை தன்னுடைய தொடையில் வச்ச மாதிரி. சரஸ்வதி பாருங்கள் அந்த கால் மேலே கால் போட்டு, அது ரொம்ப பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ரவிவர்மா ஓவியம் தான் அப்படி உருவத்தில் கொண்டு வந்திருக்கிறது. மகாலட்சுமியும் அந்த மாதிரி, ஆனால் அது பாம்பு ஆதிசேஷன் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய பெருமாளை பார்க்க முடியுது. சரஸ்வதி, வராகி அம்மன், மகாலட்சுமி நீல கலரில் சியாமலாதேவியாக இருக்காங்க. ராஜசியாமலாவாக அவங்க இருக்காங்க. முப்பெரும் தேவியர் இணைஞ்சது தான் அவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவ கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவ குடும்பம், பெருமாளே அங்கே பிரம்மோத்சவ செட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்னென்ன வாகனங்களில் பெருமாள் வந்து பவனி வருவாரோ திருப்பதியில் அந்த செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நரசிம்மர் பிரகலாதனுடைய கதை, ஐயப்பன் தர்மசாஸ்தா ஐயப்பன் பார்க்குறீங்க. அடுத்து பாருங்கள் சிங்கம் வந்து ஒரு குட்டி சிங்கமாகவே நிற்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகாக அங்கே வந்து சமயபுரம் மாரியம்மன் மாதிரி அங்காளம்மன் மாதிரி உட்காந்துருக்காங்க சிம்ம வாகனத்தில். பக்கத்தில் வராகியம்மன், இந்த சிவன் வந்து நிஷ்டையில் இருக்கிற மாதிரி, பாதி ஒரு ஒரு கண்கள் யோக நிலையில் இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ராமருடைய பரிவாரம், ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர், அந்த செட்டே இன்னொரு பெரிய சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து கலரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும்
பண்ணியிருக்காங்க. பிள்ளையார் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வணங்குறதுக்காக வந்திருக்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்து லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அதுக்கான வழிபாடு நடக்குது. ஸோ இந்த பக்கமும் அந்த ராம ஜனனம் ஒட்டிய ராமருடைய ராமாயண காட்சிகள் எல்லாமே அங்கங்கே பார்க்க முடியுது. இந்த சகுனியை கண்ணாடியில் பார்க்கறது தான் அந்த மகாபாரத காட்சி. அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க. குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டுறக்கூடிய காட்சி, இந்த மாதிரி நிறைய செட்டு பொம்மைகளும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே ஒரு வீட்டில் வந்து கல்யாண விருந்து நடக்குது. கனகதாரா ஸ்தோத்திரம் நடக்கக்கூடிய காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா அட்சராபியாசம் நடக்கிற காட்சி தான் இது. சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க, சரஸ்வதி பூஜை அங்கே நடக்குது. அதே மாதிரி இங்கே கல்யாண வீட்டில் ஒவ்வொரு டைப்பு கல்யாணம், ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவர்களுடைய திருமணமும் முதலியார் செட்டியார்னு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரஸ்வதி அந்த சரஸ்வதி பூஜையில் அட்சராபியாசம் நடக்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண விருந்து அப்படி போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சீமந்தம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் இன்னும் பிரித்து அடுக்கலை. அதே மாதிரி தான் இங்கே 60-ஆம் கல்யாணம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான காட்சியும் பார்க்குறோம். காஞ்சிபுரம் கருட சேவை எவ்வளோ ஃபேமஸ்னு நமக்கு தெரியும். அந்த கருட சேவையோட செட்டு, ஃபுல் செட்டு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எப்போதுமே எவர்லாஸ்டிங் ட்ரெண்டு, இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு தீம்ஸு. இங்கே கிருஷ்ணர் மாடு அடக்கக்கூடிய காட்சி, அதே மாதிரி கழுதை வதம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் வரக்கூடிய முக்கியமான லீலைகள், அதெல்லாமும் இங்கே பார்க்குறீங்க. இங்கே நவதுர்கை நவநாயகியர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. விஸ்வகர்மா இப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாருடைய ஸ்டோரியே ரெண்டு விதமாக, ஒன்று பெரிய சைஸில், ஒன்று சின்ன சைஸில், அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சில குறுங்கதைகள், சின்ன சின்ன புராண கதைகளில் வரக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வச்சுருக்காங்க. பீமன் வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்குற மாதிரியான காட்சியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சைசஸில் கிருஷ்ணர் அழகாக இருக்கக்கூடியது, மாடோடு இருக்கிறது, தனியாக நிற்கிறது, தவழற கிருஷ்ணர், இப்படி பல்வேறு விதமாக இங்கே கிருஷ்ணரை அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிள்ளையார், பிள்ளையாரும் ராஜகணபதியாக இருக்கிறதா இருக்கட்டும், கொழுக்கட்டை சாப்பிட்றதா இருக்கட்டும், இவர் வந்து ரொம்ப க்யூட்டாக குள்ளமாக இருக்கார், அகத்தியர் மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகள். யானையில் பாருங்கள், ஒரு பக்கம் ஆண்டாள் தூக்கி சுமக்கிற மாதிரி யானை, இன்னொரு பக்கம் கிருஷ்ணர். அதே மாதிரி இந்த ஆண்டாளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடிய காட்சியில் ஆண்டாள் வந்து அந்த பெட்டில், அதான் கனா கண்டேன் அடி தோழி அப்படின்னு வரும் இல்லையா, அந்த வாரணமாயிரம் செட்டு தான் இது. ஸோ வாரணமாயிரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய லீலைகளை பற்றி, ஆண்டாளுடைய வரலாறுல சில பகுதிகள் அதில் இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீரடி பாபாவுடைய வாழ்க்கை வரலாறை குட்டி குட்டி பொம்மையில் அழகாக அவர் வாழ்க்கையில் செஞ்ச பல அற்புதங்களை இங்கே வந்து காட்சிப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தசாவதார செட்டு 5 சைஸஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல ரொம்ப குட்டியான சைஸு, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு 5 சைஸில் இது வந்து தசாவதார காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. கிருஷ்ணர் பாருங்கள், தவழற கிருஷ்ணரை தூக்கிட்டு ஓடிடலான்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெண்ணத்தாழி கிருஷ்ணர்னு சொல்லுவோம், அதுலேயே சைசஸும் பார்க்குறோம். கிருஷ்ணரும் ப்ளஸ் வந்து கோயில்கள்லாம் வச்சு சில நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு தீம் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்னமெண்டலாக படியில் வைக்கணுன்னாலும் இல்லை, அந்த மாதிரி யானைகளும் நம்ம பார்க்க முடியுது. மாவடிவம்மன் அப்படிங்கிற அம்பாள் வந்து நமக்கு காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன். ஸோ இங்கே ரங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாள், ரங்கநாதர் வந்து ஆண்டாள் மடியில் படுத்துட்டு இருக்கிறது, எல்லாமே மண் பொம்மைகள் தான். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மண் பொம்மைகள். இதில் தான் அந்த நவ சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 சக்திகள் இணைஞ்சு பெரிய உருவமாக இருக்கிறது. விஸ்வரூப காட்சியாக இருக்கக்கூடிய அம்பிகையை பார்க்குறோம், பாலாம்பிகை, அர்த்தநாரீஸ்வரர், அந்த வரலட்சுமி அம்மன் சொல்லுவோம், குழந்தை வரம் தரக்கூடிய அம்மன். நாடகால இருக்கக்கூடிய குக்கே முருகர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய அந்த சிலை வச்சுருக்காங்க. கோலாப்பூர் மகாலட்சுமி, அரக்காசு அம்மன் இங்கே டிஃப்ரெண்ட்டாக மண்ணில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கொல்லூர் மூகாம்பிகை இருக்காங்க, புற்று அம்மன் இருக்காங்க. குறி சொல்லக்கூடிய அம்மன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் மாரியம்மன்லேயே வெவ்வேறு சைசஸில் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், காமதேனு முன்னாடி மகாலட்சுமி நிற்கிற மாதிரி அழகாக இருக்குது. இவங்க வரலட்சுமி அம்மன்,
ஸோ வரலட்சுமி பூஜை பண்ணும்போது இவங்களையே வச்சு நம்ம பண்ண முடியும். பாலாவை மடியில் வச்சுட்டு காமாட்சி அம்மன். இங்கே குலசை முத்தாரம்மன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி முருகர் வள்ளி தேவயானையோட இருக்கக்கூடிய காட்சி. இதெல்லாம் வந்து மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளாக இருக்குது. அன்னபூரணியாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், லக்ஷ்மி ஹயக்ரீவர் எல்லாமே இங்கே வந்து நிறைய பாண்டுரங்கன் ருக்மணி எல்லாம் மண் பொம்மையிலையும் நம்ம பார்க்க முடியுது. பெருசாக அழகாக ஒரு 3 அடி 4 அடி உயரத்தில் இருக்கார் கிருஷ்ணர். சூப்பராக அலங்காரமாக இருக்கார். ஆண்டாள் அவ்வளோ அழகாக கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடித்து வச்சுருக்காங்க. இவங்களும் அந்த கிருஷ்ணருக்கு பேர் பண்ணுற மாதிரி பெருசாக இருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே பேர் சிலைகளாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணரும் ருக்மணி ராதா அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய சிலைகள். இந்த பட்டும் கிட்டு மாமா பட்டு மாமி அந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ராமானுஜரை பார்க்க முடியுது. பெரியாழ்வார் ஆண்டாளை தூக்கிட்டு இருக்கிறது. தேசிகர் பார்க்க முடியுது. அடுத்தது ராமானுஜரே இன்னொரு கோல்டு ஃபினிஷில். அப்புறம் காமதேனு பசு வரிசையாக. மகாகவி பாரதியாரும் இருக்கார். ஏன்னா ட்ரிப்ளிகேனில் அவர் வந்து வாசம் பண்ணதுனால அவரையும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமாளுடைய பல திருக்கோலங்களை நம்ம பார்க்க முடியுது. சக்கரத்தாழ்வார் பார்க்க முடியுது. இங்கே நிறைய ஸ்டோன் ஃபினிஷில் பெருமாளை பார்க்க முடியுது. பெரியாழ்வார் மடியில் வச்சு ஆண்டாள் அப்படியும் ஒரு பக்கம் கையில் கிருஷ்ணரை வச்சுட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ஆண்டாள் வச்சுட்டு இருந்து மணவாள மாமுனிகள் காஞ்சி மகா பெரியவா பார்க்க முடியுது. இந்த பக்கம் பெரியாழ்வாரே பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டாளும் ஒரு பக்கம் கிருஷ்ணரும் தூக்கிட்டு இருக்க மாதிரி. தேசிகர், ஆதிசங்கரர், ராகவேந்திர சுவாமிகள் அப்படி வரிசையாக எல்லா ஆச்சாரியர்களையும் நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்க்கறது எல்லாமே வரிசையாக நம்முடைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு வரிசையாக இங்கே வச்சுருக்காங்க. ராமானுஜருடைய ஆதிராஜர்னு சொல்லக்கூடிய ராகவேந்திரருடைய குருவை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆஞ்சநேயரை ராமர் கட்டிக்கிட்டு இருக்கிறது, குகனை கட்டிகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி சங்கீத மும்மூர்த்திகள். காஞ்சிபுரத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய வகையில் அத்திவரதர். அத்திவரதரை நம்ம எப்போவுமே வச்சு வணங்கணும். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வெளியில் வந்தாலும் எப்போதும் வணங்க வேண்டிய, நினைவில் வச்சுக்க வேண்டிய தெய்வமாக இருக்கார். நிறைய ராமாவதார சிலைகளாக இருக்கட்டும். அனுமன் பெருசாக உயரமாக, அனுமனும் பக்கத்துலேயே பிள்ளையார் அவ்வளோ பெரிய உருவத்தில் 5 அடி உயரத்தில் பிள்ளையார் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை சூப்பராக நல்லா வெல்கம் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸில் யானையும் பார்க்க முடியுது. கிருஷ்ணர் இருக்காரா பக்கத்தில், வெங்கடேச பெருமாளும் தாயாரும் பத்மாவதி தாயார் இருக்காங்க. கீழே அப்படியே வரிசையாக வந்தோன்னா முப்பெரும் தேவியரை பார்க்க முடியுது. முப்பெரும் தேவியர் அமர்ந்த கோலம், நின்ற கோலம் அப்படி பார்க்கலாம். அடுத்தது அடுத்த லைனில் சிவபெருமான் பார்வதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி, சரஸ்வதி அதே மாதிரி சிம்ம வாகனத்தில் துர்கையா அம்பாலா இருக்கிற காட்சியும் பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தன்வந்திரின்னு நினைக்கிறேன்னா தன்வந்திரி. இங்கே பக்கத்து மடியில் மகாலட்சுமி. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, வியூவர்ஸ் யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். தன்வந்திரி மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி தத்தாத்திரேயர்னு சொல்லுவோம் இல்லையா, சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சுரூபம். அதே மாதிரி சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்த்தினி. அப்புறம் உலகலந்த பெருமாள் பார்க்குறோம். ஆண்டாள் அப்படியே வரிசையாக கீழே வந்தீங்கன்னா திரும்பவும் முப்பெரும் தேவியரே வெவ்வேறு சைசஸில் நம்ம நிறைய பார்க்க முடியுது. சொல்ல எனர்ஜி தான் பத்தலை, அந்த அளவுக்கு நிறைய சிலைகளை வெவ்வேறு சைசஸில் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சரஸ்வதி வந்து அன்னப்பட்சியில் இருக்கிறதும், மகாலட்சுமி யானை வாகனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்போதுமே தாமரைப்பூவில் இருக்கிறத விட அவங்கவுங்களுடைய உகந்த வாகனத்தில் இருக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படைப்பாக இருக்குது. இப்போ அடுத்த லேனில் பார்த்தீங்கன்னா என்னமா அந்த பாம்பு பாருங்களேன். அந்த மகாலட்சுமிக்கு பக்கத்தில் பெருமாள் வந்து அந்த ஆதிசேஷனில் படுத்துட்ருக்கிற காட்சி. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி அந்த வால் வந்து அப்படி ஒரு பக்கமாக வெளியில் கேப்லேருந்து வெளியில் வந்த மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பிரம்மாவோட சேர்ந்து. அதே மாதிரி பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கிறது. இந்த ரெண்டு பக்கமும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இந்த சைடும் அந்த சைடும் இருக்காங்க. பெருமாளே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடியதும் பார்க்க முடியுது. வரிசையாக ராமருடைய பட்டாபிஷேக காட்சி. அதே ராமர் செட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ராமர் செட்டுக்கு அப்புறம்
ராமர் செட் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கீழே உலகளந்த பெருமாள், பெருமாள் மடியில் பிள்ளையார் இருக்காரு, பெரியாழ்வாரோட கிருஷ்ணர், ஆண்டாள் பாருங்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை அப்படியே அணைச்சிக்கிட்டு கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார், அதுவே சின்ன சைஸ் பெரிய சைஸுன்னு வெவ்வேறு சைஸஸில் பார்க்க முடியுது. இங்கேயும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பள்ளிகொண்ட பெருமாளாக இருக்கார். திருமூர்த்தி தத்தாத்திரேயர் பார்க்குறோம். பட்டீஸ்வரம் துர்கைக்கு மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சாமரம் வீசக்கூடிய காட்சி. அடுத்தது ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி, ரேணுகா ஆரணி ரேணுகா தேவி அம்மன், எல்லையம்மன். அப்படியே இங்கே கீழே பெருமாள் தான், பள்ளிகொண்ட பெருமாளாக இருக்கார். கலசம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த கலசம் கூட வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பெருமாள் தாயார் வெவ்வேறு சைசஸில் பார்க்க முடியுது. ராமர் வந்து எப்படி ஒரு அழகாக அந்த படைப்பு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நின்று பேசுகிற மாதிரி ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஆஞ்சநேயர். பெருமாள் வந்து மூணு தேவிகளோடையும், பத்மாவதி தாயார், பூதேவி, ஸ்ரீதேவியோட பெருசாக தேஜஸோட அந்த பாம்பு மேலே உட்காந்துருக்காரு. எனக்கு வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் பாம்பு வச்சு மட்டுமே கொலு வைப்பாங்க. பாம்பு பேக்ரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிலையை வாங்குற ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க ஞாபகம் வருது இந்த இடத்துல. நிறைய பாம்போடு இருக்கிற ஹயக்ரீவர் பார்க்குறேன், பாம்போடு இருக்கிற வராகமூர்த்தி பார்க்குறேன், பாம்போடு இருக்கிற நரசிம்மர் பார்க்குறேன். எல்லாமே வந்து பாம்பு படம் எடுத்து அந்த ஆதிசேஷன் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அவங்கள்ட்ட அநேகமாக நிறைய வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நினைவுகள் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா காமதேனு பசு நல்ல ஜெய்ஜாண்டிக்காக பெரிய உருவமாக இருக்குது. அதே தான் பெருமாளும் தாயாரும். பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் அவர் தான் வந்து தன்வந்திரி. நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் அவர் இருக்கார். உடம்பு சரியில்லாதவங்க தன்வந்திரியை தான் வேண்டிக்குவாங்க. பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார், கீழே நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், திருவிடந்தை வராகர் அவர் தான் கல்யாண பெருமாள்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து பாமா ருக்மணி ரெண்டு பேரோட இருப்பார். இப்போ இங்கே ஒரு மனைவியோட மட்டும் இருக்கிறாரு. அதே மாதிரி சத்யநாராயண பூஜைக்குரிய பெருமாள், திருவானை கோயில் அகிலாண்டேஸ்வரி, ராஜ அலங்காரத்தில் முருகர், சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மர்தினி, ஆஞ்சநேயர் தோல் மேலே ராம லக்ஷ்மணரை சுமக்கிறது, அடுத்தது கருமாரியம்மன் இருக்காங்க, கொல்லூர் மூகாம்பிகை ஒரு ஸ்டைலில் இருக்காங்க, அடுத்தது கொல்லூர் மூகாம்பிகைக்கு அப்புறம் கோலாப்பூர் மகாலட்சுமி இருக்காங்க. இதுதான் தன்வந்திரி திரும்ப நான் சொல்கிறது. அப்புறம் ஆஞ்சநேயர் அங்கே கொல்லூர் சாரி அகிலாண்டேஸ்வரியே அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. சமயபுரத்து மாரியம்மனும் இருக்காங்க. பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் எட்டு கைகளோட இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது இந்த வருஷத்து புது வரவு தான். சப்தஸ்ருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை எங்கே இருக்காங்கன்னா நாசிக் பக்கத்தில் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை தான். இவங்க வந்து சக்தி பீடத்தில் ஒன்று, சப்தஸ்ருங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பனுசங்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். எந்த ஊர்லன்னு சரியாக தெரியல, ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரி சொல்கிறாங்க, சரியாக தெரியல. மாவடி அம்மனே நல்ல பெரிய சைஸில் இருக்காங்க. துல்ஜாபூர் பவானி இருக்காங்க. அடுத்தது ரிஷப வாகனத்தில் பிரதோஷ சிவனா பார்வதியோடு இருக்கக்கூடிய காட்சி. சிவலிங்கத்துக்கு முன்னாடி நடராஜர் இருக்கக்கூடியது. அப்புறம் சக்கரத்தாழ்வார். அடுத்தது வரிசையாக அம்மன் சிலைகள் நம்ம பார்க்குறோம், மாரியம்மன் சிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். வெவ்வேறு ஊரில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் வரிசையாக நம்ம இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. திரும்ப திரும்ப அவங்க வந்து வேறு பொசிஷனில் மாற்றி வச்சுருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சிலையிலையும் ஏதோ ஒரு அழகு நம்மளை இழுத்து திரும்ப திரும்ப பார்க்க தூண்டுற வகையில் அவங்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான தத்ரூபமான மாரியம்மன் சிலையும், சிரசு மட்டும் இருக்கக்கூடியது நரசிம்மர், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா. இங்கே சிவபெருமான் வந்து அழகாக, இந்த காட்சி பாருங்கள், சிவன் அழகாக வந்து பிள்ளையாரை தூக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்வதி முருகரை தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சி. செட்டியார் பொம்மையாக இருக்கட்டும், இந்த திரிபுரம் எரித்த கதை அதில் வரக்கூடிய சிவபெருமான் காட்சி, அதே மாதிரி செட்டியார் அம்மா அவங்கள்லாம் இருக்காங்க. அதே மாதிரி வள்ளலாருடைய சிலைகளும் பார்க்குறோம். தீச்சட்டி அம்மன் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ தீச்சட்டி அம்மன் வந்து காஞ்சிபுரம் ராஜேஷ் செஞ்ச ஒரு சிலை தான் அது. அவருடைய தயாரிப்பு. முண்டக கன்னியம்மனும் அவருடைய தயாரிப்பு தான். அதே மாதிரி உடுக்கையம்மன் பக்கத்தில் இருக்காங்க. மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் வந்து ஒரிஜினல். அதே மாதிரி உடுக்கையம்மன் அவருடைய கிரியேட்டிவிட்டியில் உருவானது. பெரியபாளையத்தம்மன் நிறைய பேருக்கு இங்கே சென்னை வாசிகளுக்கு குலதெய்வம் பெரியபாளையத்தம்மன். அலங்கார அம்மன் இவங்க கையில் வந்து இப்போ கண்ணாடி மிஸ்ஸிங்கு. கண்ணாடி வச்சுட்டா ரொம்ப நிஜமாகவே ஒரு சூப்பர் அலங்கார தேவதையாக இருப்பாங்க. குழந்தை வரம் தரக்கூடிய அம்பாள் இவங்க. கையில் குழந்தைய இந்தா வா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கையில் ஏந்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி காமாட்சி மடியில் ஐயப்பன், இதுவும் காஞ்சிபுரம் ராஜேஷ் அவர்களுடைய கைவண்ணத்தில் உருவான ஒரு சிலை. இங்கே புற்று அம்மன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அரக்காசு அம்மன் பார்க்குறீங்க. அடுத்தது மாரியம்மன், கருமாரியம்மன், வெற்றிலை அம்மன், குங்குமச்சிமிழம்மன். இவங்க கையிலையும் ஒரு குங்குமச்சிமிழ் இருக்கும், மஞ்சள் குங்குமம். அந்த கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் கயிறு குங்குமம் கொடுத்து கூப்பிடுறாங்க. அது மாதிரி ஒரு சிலை அமைப்பு வடிவமைச்சிருக்காங்க. பெருமாள் கீழே குட்டி குட்டியாக அழகான கியூட் சிலைகள் பார்க்குறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியான குதிரை யானை அந்த மாதிரி அனிமல்ஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பார்க்க முடியுது. அறுபடை வீடு முருகர் பார்க்குறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பீசஸை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு வீட்டில் வந்து மொட்டை மாடியில் நாலு பேர் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்ற மாதிரி காத்தாடி எங்கே காணோம். சரி, இங்கே கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து விவசாய செட்டு மாதிரி நிறைய விஷயங்கள். கிருஷ்ணர் வந்து எல்லாரு கூடயும் உட்காந்து ஏதோ அளவலாவி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பல்லாங்குழி தாயப்பா சொல்லிடுறது, அதே மாதிரி இந்த காக்கா நரி வடை சுட்ட கதை, பாட்டி ஆயா வடை சுட்ட கதை இருக்குது. இந்த ரேபிட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி குழந்தைகளுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் இங்கே வந்து அழகாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து சொர்க்க பூமியாக இருக்குது. கொலு டைமில் பொம்மச்சத்திரம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இந்த சிலை இருக்கா அந்த சிலை இருக்கான்னு நிறைய கேள்விகள் இருக்கும். நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்கிறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அதற்கான பதில்கள் வரும். நிறைய கலெக்ஷன்ஸ் ரெடியாக ஸ்டாக் ரெடியாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்து தேடி வாங்கிறத விட சீக்கிரமே நீங்கள் சீக்கிரமாக வந்து புரட்டாசி மாதங்கிறதுனால ட்ரிப்ளிகேன் பார்சாரதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பொம்மச்சத்திரம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த பொம்மைகளையும் வாங்கிட்டு போகலாம். சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் பார்த்த திருப்தி உங்களுக்கு இந்த விலாகில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.